நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டினிஸ் வழங்கும் விவிலிய முழக்கம் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி இரண்டாம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நச்சை வாசகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்து வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சோதமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அது போலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை கொள்வர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இரவில் ஒரே படு கட்டிலில் இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் சேர்ந்து ஆவரித்துக் கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர்கள் இயேசுவை பார்த்து ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார் அவர் அவர்களிடம் பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகும் வந்து கூடும் என்றார் இது வாழ்வு தோறும் கிறிஸ்துவின் அச்செய்தி இயேசு கிறிஸ்துவல் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே மனித வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கொடை முடிவும் துவக்கமும் இல்லாத கடவுளிடமிருந்து படைக்கப்பட்ட மனிதர்களாகிய ஒவ்வொருவரும் தங்களுடைய பிறப்பின் நாளை கொண்டாடுகிற அதே வேளையிலே இறப்பு நாளும் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் பிறப்பின் நேரம் தெரியாது பிறந்தது தெரியாது இறப்பும் கூட தெரியாது நம்முடைய பிறப்பு மற்றவருக்கு தெரியும் ஆனால் நம்முடைய இறப்பு நமக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது துவக்கம் ஒன்று உண்டு என்ற நியதியை பெற்றுக்கொண்ட அனைத்தும் அது பொருளாகவோ மனித உயிராகவோ அல்லது விலங்கினமாகவோ எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டு இயற்கைக்கு துவக்கம் இருந்தாலும் அதற்கான முடிவு நீடித்ததாக இருக்கும் ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை துவக்கத்தில் ஆயிரம் ஆண்டுகளாக எண்ணூறு ஆண்டுகளாக எழுநூறு ஆண்டாக ஐநூறு ஆண்டாக முன்னூறு ஆண்டாக நூறு ஆண்டாக எண்பது ஆண்டாக எழுபது ஆண்டாக இப்பொழுது அறுபது ஆண்டாக குறைந்திருக்கிறது மீறிப்போனால் ஒரு சிலர் நூறு வயதை தாண்டுகிறார்கள் மற்றவருக்கு நிச்சயம் இந்த வாழ்க்கை அறுபதோடு முடிவடைகிறது நிறைய பேர் நடைபெணமாக வாழ்கிறார்கள் வாழ்க்கையே வாழ்வதில்லை கவரையினாலும் பாவ குற்ற உணர்வுகளாலும் நடைப்பிடங்களாக வாழ்கிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித வாழ்வின் நிலை இல்லாததை அறிவிக்கின்றார் முக்கியமாக கடவுளுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்றும் உண்டு கடவுளுடைய கட்டளைப்படி வாழ்கிறவர்களுக்கு கடவுளுடைய பாதுகாப்பும் கடவுளுடைய உடனிருப்பும் அவர்களுக்கு ஆதாயமாகவும் ஆதரவாகவும் இருந்து அவர்களை காப்பாற்றுகிறது என்பதை இன்றைய வாசகங்கள் எடுத்துக் கூறுகிறது திருத்துதர் யோவான் இரண்டாம் திருமுகத்திலே ஒன்பதாவது வசனம் முதல் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை அவர் போதனையில் நினைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பிக்கின இவர்களே பிள்ளைகளுக்கு கடவுள் தன் முழு பரிமாணத்தையும் உடனிருக்க வைக்கின்றார் திருத்து திருப்பாடல் நூத்தி பத்தொன்பது முதல் வசனத்தின் இரண்டாம் பகுதியிலே ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்கிறது மாசற்ற வழி நடப்போர் பெற்றோர் அவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைப்பிடிப்போர் பேறு பெற்றோர் முழுமனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர் என்று திருப்பாடல் நூத்தி பத்தொன்பது ஒன்று மற்றும் இரண்டாம் வசனங்கள் கூறுகிறது அதே போல திருப்பாடல் முதல் அதிகாரம் ஆண்டவரை திருச்சட்டப்படி நடப்போர் நீர் ஓடைகளின் ஓரத்தில் நடப்பட்ட மரங்களைப் போல பலன் கொடுப்பார் என்று கூறுகிறது ஆக கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் எப்பொழுதுமே உயர்த்தப்படுவார்கள் உயர்வார்கள் என்று வேதம் கூறுகிறது கிறிஸ்து கடவுளாக இருந்தவர் நம்மை மீட்பதற்காக தந்தையின் திருவுளத்தை ஏற்று மனிதராக தன்னை தாழ்த்திக் கொண்டார் தந்தைக்கு கீழ்ப்படிந்தார் மரணம் வரை கெச்சமணி தோட்டத்திலே தன் விருப்பப்படி இந்த துன்பக்கலத்தை அகற்ற வேண்டும் என்று விரும்பினாலும் இறுதியிலே உம் விருப்பப்படி எனக்கு நடக்கட்டும் உம்முடைய திட்டமே நிறைவேறட்டும் என்று இயேசு தொடர்ந்து கடவுள் கீழ்ப்படிந்து தன்னை நமக்காக பலி கொடுத்தார் ஆகவேதான் கடவுள் எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு கடவுள் வழங்கினார் என்பதை பிளிப்பியருக்கு எழுத்திருமோ இரண்டாம் அதிகாரம் ஆறு முதல் பனிரெண்டு வரை உள்ள வசனங்கள் ஆண்டவருடைய எளிமையையும் தாழ்ச்சியையும் அவருடைய உயர்வையும் பற்றி கூறுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு மற்றவர்களுக்கு கூறுகிறார் கடந்த காலத்திலே நடந்த நிகழ்வுகளை பற்றி கூறுகிறார் நோவா காலத்தில் நடந்ததையும் லோத்தின் காலத்தில் நடந்ததையும் பற்றி கூறுகிறார் நோவா காலத்திலே அத்தனை பேரும் கடவுளுடைய விருப்பப்படி வாழாமல் தங்களுடைய இச்சைகளின்படி வாழ்ந்தார்கள் நோவா குடும்பம் மட்டும் கடவுளுக்கு பணிந்து வாழ்ந்தார்கள் ஆகவே கடவுள் அவர்களை அந்த வெள்ளத்திலிருந்து காப்பாற்றினார் லோத்தின் காலத்திலும் எல்லோரும் கடவுளுக்கு விரோதமாக இச்சைகள் இப்படி வாழ்ந்தார்கள் லோத்தின் குடும்பத்தை காப்பாற்றுகிறார் ஆனால் லோத்தின் குடும்பத்திலே லோத்தின் மனைவியை தவிர எல்லாரும் காப்பாற்றுகிறார் லோத்தின் மனைவி எரிந்து கொண்டிருக்கிற சொதம் குமராவை அவர் திரும்பி பார்த்தாள் அவள் உப்புச்சலையாக மாறினாள் அன்றே அப்பொழுதை கடவுளுடைய விருப்பத்தை ஏற்று நடக்காத அந்த தருணத்திலேயே அவள் உப்புச்சலையாக மாறினாள் அவரவர் செய்கிற தவறுக்கு ஏற்ற பலனை பெற்றுக் தண்டனை கடவுள் யாரையும் தண்டிப்பதில்லை ஆண்டவருடைய கட்டளைப்படி வாழுகிறவர்களுக்கு தானாகவே ஆசிர்வாதங்கள் வந்து சேர்கிறது யாரெல்லாம் கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் தண்டனையை அவர்கள் சம்பளமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அதுதான் சொல்கிறார் தங்கள் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறவர் இழந்து விடுவார் என்று கடவுளுக்காக தங்களுடைய இச்சைகள் ஆசைகள் அனைத்தையும் விட்டுவிடுகிற பொழுது ஆண்டவர் அதற்கான ஆசிர்வாதங்களை பன்மடங்க நமக்கு தருகிறார் புத்தர் பெருமான் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொல்வார் ஆனால் இன்றைய நவீன மனிதன் என்ன சொல்லுகிறான் ஆசை துன்பத்திற்கு காரணம் அல்ல மாறாக பேராசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது பேராசை நான் எனது எனக்கு என்று எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அன்பிக்கினவர்களே இதைத்தான் ஆண்டவர் தெள்ள தெளிவாக கூறுகிறார் லூக்கா பதினேழாம் அதிகாரத்தில் அவர் சொன்னத அந்த செய்தியின்படி வீட்டின் தளத்தில் இருப்பவர்களில் இருவர் இருப்பாங்க ஒருத்தர் எடுத்துக் கொள்ளப்படுவார் படுக்கையிலே இருபேர் இருப்பாங்க அதுல ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் வீட்டில் மாவரித்துக் கொண்டிருப்பவர்கள் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் வயலு இருக்கிறவர் ரெண்டு பேர் இருப்பாங்க அதுல ஒருத்தர் எடுத்துக் கொள்ளப்படுவார் ஆக பாதிக்கு சரி சரியா பிப்டி பெர்சன்டேஜ் அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் மற்றவர் விட்டுவிடப்படுவார்கள் இதை பார்த்து பயந்துட்ட அவங்க கேட்குறாங்க ஆண்டவர் இது எப்ப நடக்கும் எங்கு நடக்கும் அப்படிங்கிறார் பிணம் எங்கேயோ அங்கே கழுகு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடவுளுடைய திட்டப்படி நடக்காதவர்கள் கடவுளுக்கு பணி செய்யாதவர்கள் கடவுளுக்கு மகிழ்ச்சி தராதவர்கள் கடவுளுடைய மகிமைக்காக வாழாதவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அவர்கள் பிணத்திற்கு சமம் என்று சொல்கிறார் கடவுள் எங்கிருக்கிறாரோ அங்கேதான் வாழ்வு மறுக்கிறது கடவுளுடைய திட்டப்படி யாழ் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்கிறார்கள் உலக போக்கின்படி ஒழுகுகின்றவர்கள் இச்சைகளின்படி வாழ்கின்றவர்கள் ஆசாபாசங்களில் வாழ்கிறவர்கள் கடவுளுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காமல் வாழ்கிறவர்கள் தங்களையே கடவுளாக பாவித்து கடவுள் கொடுத்த அனைத்தையும் அனுபவித்து சாக வேண்டும் என்று துடிக்கின்றவர்கள் பிணத்துக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பிக்கினவர்களே நிவர்களே லூக்கா இருபத்தி இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் கூறியது போல கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு தான் மீட்பு உண்டு அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல நாமும் கடவுளோடு இணைந்திருப்போம் கடவுளோடு இணைந்திருப்பது இயேசுவோடும் வாழ்வது சிரமமான ஒன்று இந்த உலகம் பேராசை காட்டினமை ஏமாற்ற அழைக்கும் ஆனால் பேரின்பத்தை நோக்கி நாம் செல்ல சிற்று விட்டுவிட்டு விட்டு விட்டு கொண்டு பேரின்பத்தை நோக்கி ஆண்டவருடைய பாதையிலே நடக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய உண்மையான கிறிஸ்து வாழ்வுக்கும் நேர்மையான கிறிஸ்து வாழ்வுக்கும் நிறைய பலனை கொடுப்பார் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த உலக மாயையிலிருந்து எங்களை காப்பாற்றும் அறியாமையிலிருந்து ஞானத்திற்கும் இருளிலிருந்து ஒழிக்கும் சாவிலிருந்து வாழ்வுக்கும் பாபத்திலிருந்து புனிதத்திற்கும் எங்களை அழைத்து செல்வார்கள் நாங்கள் பலவீனமானவர்கள் இந்த உலகம் கொடுக்கின்ற ஆசைகள் காட்டுகின்ற காட்சிகள் அனைத்தும் உண்மையாக தோன்றுகிறது அதனுடைய பொய்மை தன்மையை நாங்கள் அறிந்து கொண்டு ஞானத்தோடும் விவேகத்தோடும் நாங்கள் எங்களுடைய கவனத்தையும் பார்வையும் உம்மீது பதித்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டே வழி நடக்க அருள்தார் நாங்கள் உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து உம்மோடு கூட நாங்கள் இருக்கவும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு வாழவும் அருள்தார் இந்த மந்த எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து கிஞ்சி ஒன்றாடுகின்றோம் ஆமேன் எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக